கொடுக்க போற செய்தி இது ஒரு வரலாற்றில் எழுப்புதல் அதாவது ஒரு ஹிஸ்டரி கிளாஸ் மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் ஆனால் இதை நான் ஆயத்தப்படுத்தும் பொழுது ஆண்டவர் என் உள்ளத்தில் நிறைய காரியங்களை பேச ஆரம்பித்தார் ஒரு மூன்று மாதங்கள் எடுத்தது இது இந்த செய்தியை ஆயத்தப்படுத்த நான் விசு நான் விசுவாசிக்கிறேன் இது தேவன் பசு தாவியானவர் விசேஷமாக இங்கே வந்திருக்கிற உங்களுக்காக கொடுக்கிற செய்தி என்று சொல்லி நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன் இது ஏதோ ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்க வேண்டாம் ஒரு தனிப்பட்ட ஒரு மெசேஜ் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கார் ஏனென்று சொன்னால் உங்களுக்காக ஒரு ஊழியத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கிறாரா இது ஏதோ ஒரு சாதாரண மீட்டிங்க்கு நீங்க வரல பிளஸ்ஸோ என்று சொல்லப்படுகிறதான இந்த ஆசிர்வாதம் ஆசிர்வாத முகாம் என்று சொல்லப்படுகிற இந்த முகாம் அநேக ஊழியர்களை எழுப்பின ஒரு முகாம் இங்க அநேக ஆண்டவர் இந்த கடைசி கால எழுப்புதல்ல ஆண்டவர் பயன்படுத்த இருக்கிற பயன்படுத்த அவர் நினைக்கிற அவர் ஆயத்தைப்படுத்தி கொண்டிருக்கிற நீங்க எல்லாரும் இங்கே வந்திருக்கிறீங்க ஆமேன் சொல்லுங்க ஆக இந்த செய்தி நான் இந்த வரலாற்றில் எப்படிலாம் ஆண்டவர் கிரியேட் செய்தார் ஆவியானவர் எப்படிலாம் கிரியேட் செய்தார் அப்படின்னு சொல்லி தியானிக்க தியானிக்க ஒன்று எனக்கு ரொம்ப தெளிவாக புலப்பட்டது என்ன தெரியுமா எழுப்புதல்னா எனக்கு என்னன்னு தெரியாது நான் வாழ்ந்த காலகட்டத்தில் எழுப்புதலை நான் அனுபவிக்கவில்லை நான் பார்த் பார்த்ததெல்லாம் பார்த்து கொண்டிருப்பதெல்லாம் மழையின் ஒரு சாரல் போன்ற ஒரு சில துளிகள் மாத்திரமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் காலையில் லைன் லேயும் இதேதான்னு சொன்னாங்க இது ஒன்று ரொம்ப தெளிவாய் புலப்பட்டது நான் நினைச்சிட்டு இருந்தேன் நம்ம இல்லை நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம எழுப்புதலை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா என்று சொன்னார் நான் ஒரிசாவில் மத்திய பிரதேசில் நிறைய இடத்துல நாம் ஊழியத்துக்காக போயிருக்கிறேன் அங்கே இருந்திருக்கிறேன் ஆவியானவர் வல்லமையாக இறங்குனதை நான் பார்த்துருக்கறேன் ஆனாலும் ஆண்டவர் சனாக இதெல்லாம் ஒரு ஒரு தூறல் மாத்திரம்தான் இதை நீ பெருசா எடுக்காத கடைசி கால எழுப்புதல் என்பது ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் பெரிய ஒரு சுவிசேஷ அக்கினி நிறைந்த ஒரு எழுப்புதல் ஆண்டவர் கொடுக்கறதற்கு ஆண்டவத்தனுடைய ஆவியானவரை ஊற்றுவதற்கு அவர் ரெடியா இருக்கிறார் ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா நம்ம இங்க இருக்கிற யாருமே இன்னும் சரியா ரெடி ஆகலை அதற்காக தான் இந்த முகாமுக்கு ஆண்டவர் கூட்டிட்டு வந்திருக்கிறார் எழுப்புதலை நாம் கொண்டு வர முடியாது காலையில் நம்ம தியானித்தோம் அது ஆண்டவருடைய செயல் அவருடைய அந்த சர்வாதிகார அந்த சாவரன் வில் அந்த அநாதி தீர்மானத்தின்படி தேவநாயக கருத்தத்தினுடைய ஆவியானவரை பலமாக இறங்க பண்ணுகிற தான் எழுப்புதல் அதை நம்ம யாரும் இங்கே பாட்டு பாடி கொண்டு வர முடியாது

ஆவியானருடைய வல்லமை நம்மளுக்கு தேவை அவருடைய அக்கினி நம்மளுக்கு தேவை அக்கினி தேவை அது இல்லாமல் போட்டுட்டு போனா கூட எதுவுமே நடக்க போறது கிடையாது நேரம் கிடையாது ஆண்டுவர் ஏன் இதை ரொம்ப தீவிரப்படுத்தணும்னு நினைக்கிறார் அப்படின்னா ஒரு யுத்தம் காலத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க எமர்ஜென்சி பீரியட்னா என்ன நார்மல் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்கல்ல நார்மலாக சாதாரணமாக யுத்தம் செய்யறதற்காக நிறைய பேர் இருக்கிறாங்க சேனை வீரர்கள்லாம் இருக்கிறாங்க எமர்ஜென்சி பீரியட்ல அவங்கள மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க இன்னும் நிறைய பேர் யார் யாரெல்லாம் வாலண்டியர்ஸ் எத்தனை பேர் வர்றீங்களோ எல்லாரும் சேருங்க திஸ் இஸ் அன் எமர்ஜென்சி தி கண்ட்ரி இஸ் அட் வார் தேசம் ஒரு யுத்தத்தை சந்திக்கிறது ஒரு கொடுமையான ஒரு நேரம் காலம் நேற்று மாதிரி கிடையாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி கிடையாது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி கிடையாது வி ஆர் லிவிங் இன் டெஸ்பரட் டைம்ஸ் எமர்ஜென்சி டைம்ஸ் பரலோகத்தில் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிகிறது வேதத்தை தெளிவாக வாசிக்கிறவர்களுக்கும் நன்றாக தெரியும் இன்னும் கூட நான் சில சமயம் சொல்லுவேன் நீங்கள் பேப்பரை ஒழுங்காக வாசத்தாலே வி ஆர் நாட் லிவிங் இன் நார்மல் டைம்ஸ்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் பேப்பரை ஒழுங்காக வாசத்தாலே தேசங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நம் வாழ்க்கை இப்படியே நம்ம அப்படியே தான் இருக்க போகுது எப்படி இருபது வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரி இப்பவும் நம்ம பிளான் பண்ணணும் நோ தேவனுடைய ஜனமே இந்த உலகம் தேவனுடைய கோபாக்கினைக்குள்ளாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம மறந்து போகக்கூடாது தவறான கள்ள உபதேசத்தினால் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க மக்கள் நம்ம கிருபையின் காலம் இருக்கலாம் கிருபையின் காலத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க கிருபைன்னா என்ன பிரதர் கிருபைனா என்ன சிஸ்டர் கிருபையின் காலம்னா என்ன ஆண்டவருடைய அந்த கோபாக்கினை நிறைவேறாமல் அது தடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதுதான் கிருப எதற்காக தடுக்கு தடுத்து வைத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து எதற்காக இதையெல்லாம் நிறுத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் மனம் திரும்ப ஆண்டவர் ஒரு சான்ஸ் கொடுக்கிறார் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் ஐ யூ ட்ரூத் இந்த இந்த மீட்டிங் திஸ் இஸ் அ சான்ஸ் ஃபார் யூ அண்ட் மீ இது ஒரு வாய்ப்பு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் பரலோகம் கோபாக்கினை பற்றி எறிக போகிற இந்த நாளில் தானே நான் சொல்லவில்லை அந்த ஒரு இன்ட்ரட்ஷனோட நம்ம செய்திக்குள்ள போகலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏசாயா அறுபத்தி ஆறு பதினைந்து பதினாறு ஏசாயா அறுபத்தி ஆறு பதினைந்து பதினாறு இதோ தம்முடைய கோபத்தை உக்கரமாகவும் கடிந்து கொள்ளதலை அக்னி வருவார் பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார் கர்த்தர் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார் கத்தரால் கொலை உண்டவர்கள் அநேகமாயிருப்பார்கள் தேவன் அன்பானவர்தான் மறந்து போக வேண்டாம் தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி முன்பதாக பழைய அவர் வெளிப்படுத்தினது அவருடைய பரிசுத்தம் இன்னும் கொஞ்ச நாள் அவருடைய அக்கினி கோபாக்கினி பற்றி எறிய போகிறது ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் பொழுது எத்தனை பேர் அந்த தீர்ப்புக்கு அவர்கள் அங்கே போகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் தேவனால் கொலை கொலையுண்டவர்கள் அநேகமாயிருப்பார்கள் இட்ஸ் நாட் ஜோக் ஹெவன் இஸ் நாட் ஜோக் ஹெல் நரகமோ ஆண்டவருடைய அந்த பரலோகமோ அது ஒரு ஏதோ ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல இன்னைக்கு ஒன்றும் நடக்கலை நான் பொய் சொல்லுகிறதுனால நான் உடனே செத்து போகலை அப்படின்றதுனால நீங்களும் நானும் என்ன நினைக்கக்கூடாதுன்னா ஆண்டவர் பொய்யை பைபாஸ் பண்ணுறவர் நினைக்கக்கூடாது நம்ம மாதிரி ஆண்டவர் நினைச்சிட்றோம் ஆண்டவர் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவார் அப்படின்னு சொல்லி ஏன் இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன் எழுப்புதலின் அவசியம் எழுப்புதலின் அவசரம் காலையில் நம்ம தியானித்தோம் இந்த எழுப்புதல் தேவனால் உண்டாகப்படுகிறதான ஒரு காரியம் அங்கிள் முடிகிறப்ப சொன்னாங்க சரி ஆண்டவர் பண்ணுகிறதான ஒரு காரியம் இப்ப தேவனுடைய கோபாக்கினை இருக்கிறது நேரம் கம்மியாக இருக்கிறது இப்படிப்பட்டதான ஒரு காலகட்டத்தில் கால சூழ்நிலையில அப்ப எழுப்புதல் ஆண்டவர் தான் பண்ணுவார் நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்கிறதா இல்ல அங்கிள் அருமையா முடிச்சாங்க நம்ம என்ன செய்யணும் எழுப்புதலுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் வெரி குட் வாய்க்கால்களை வெட்ட வேண்டும் நம்மளுக்குன்னு ஒரு சின்ன பங்கு இருக்கு எழுப்புதலுக்காக ஆயத்தப்பட வேண்டும் எல்லாரும் சொல்லுங்க ஆயத்தம் ப்ரிப்பேர் ஃபார் வை எழுப்புதலுக்காக ஆயத்தப்பட வேண்டும் நிறைய ஆயத்தங்கள் இருக்கு அதே தான் அந்த மீட்டிங்ல ஒவ்வொருத்தரா ஆண்டவர் ஆண்டவர் அங்கு ஆண்டவர் அவருடைய ஆவிய அவர் மூலமாய் உங்களோடு கூட பேசுவார் நீங்க என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி பேசுவார் ஒவ்வொரு செய்திலேயும் பேசுவார் அவர் பேசிக்கொண்டே இருப்பார் ஜெபிக்க வேண்டும் எழுப்புதலுக்காக ஜெபிக்க வேண்டும் எழுப்புதலுக்காக வாஞ்சிக்க வேண்டும் ஆக இந்த எழுப்புதல் நான் முதல்ல சொல்லிட்டேன் நம்ம யாருக்குமே அதிகபட்சமாக மெஜாரிட்டி ஆஃப் யாருக்குமே எழுப்புதலை குறித்ததான சரியான ஒரு தெளிவு கிடையாது அதனால நம்ம ஒரு ஆறு எழுப்புதல்களை தியானிக்க போகிறோம் ஆறு எழுப்புதல்கள் முதல் மூன்று எழுப்புதல்கள் வேதாகமத்தில் நடந்த எழுப்புதல்கள் ஆவியானவர் வேதாகமத்தில் எப்படி தம்முடைய தாசர்கள் மூலமாக தம்முடைய ஜனங்களுக்கு தம்முடைய ஜனங்களை எப்படி சந்தித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் முதல் மூன்று காரியங்கள் அதற்கப்புறம் வர்ற மூன்று காரியங்கள் சபை சரித்திரத்தில் ஆண்டவர் ஒரு அநேக காலகட்டத்தில் அவருடைய ஆவியானவரை அனுப்பி எழுப்புதலை உண்டு பண்ணினார் அதை நிறையா இருக்கிறது அந்த மூன்றை மாற்றம் நம்ம தியானிக்க போகிறோம் எல்லாரும் என் கூட இருக்கிறீங்களா ஆமாம் சரி முதலாவது எழுப்புதல் நம்ம தியானிக்கு போகிறோம் மோசையின் காலத்தில் ஏற்பட்ட எழுப்புதல் யாத்ராகமும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் யாத்ராகமும் எட்டு பத்தொம்போது யாத்ராகமும் எட்டு பத்தொம்போது நாங்கள் என்ன வாசிக்கிறோம் அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள் ஆனாலும் கத்தர் சொல்லியிருந்தபடி பார்வனுடைய ஹிருதயம் கடினப்பட்டது தேவனுடைய விரல் மோசையின் காலத்தில் ஏற்பட்ட எழுப்புதல் இது என்ன எழுப்புதல் இது தேவ மகிமையின் எழுப்புதல் என்று சொல்லி நம்ம சொல்லலாம் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது ஆண்டவருடைய அந்த சிருஷ்டிப்பின் அந்த வல்லமைக்கு அது அதுக்கு அப்புறம் நம்ம பார்க்குறப்ப அவர் இந்த காலகட்டத்தில் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தினார் அதாவது விசிபிள் மேனிஃபெஸ்டேஷன் பார்க்கக்கூடிய ஆண்டவருடைய செயல்கள் பார்க்கக்கூடிய ஆண்டுடைய வல்லமைகள் எப்படி இப்படிலாம் வெளிப்பட்டது செங்கடல் இரண்டாக பிளந்தது அக்னி ஸ்தம்பத்தை ஜனங்கள் கண்டார்கள் ஸ்தம்பத்தை ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு காண்பித்தார் இன்னும் அது மாத்திரம் இல்லை அங்கே நடந்த அந்த பயங்கரமான காரியங்கள் அந்த நதிகள் ரத்தமாக மாறி போனது இதெல்லாம் பார்த்துட்டு அங்க யார் சொல்லுகிறா இந்த பத்தொன்பதுல பாருங்க யார் சொல்றா மந்திரவாதி எழுப்புதலின் காலத்தில் நடக்கிற காரியம் என்ன தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய செயல்கள் என்று சொல்வதுக்கு இல்ல புறஜாதியார் இது தேவனுடைய செயல் தேவனுடைய விரல் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது புறஜாதியார் ஆண்டவரை அறியாத நபர் இது தேவனுடைய விரல் யோசித்து பார்த்தேன் தேவனுடைய விரல் வெளிப்பட்ட அந்த காலகட்டத்தில் அந்த செங்கடல் இரண்டாக பிளந்தப்ப எப்படி இருந்திருக்கும் ஆண்டவர் தம்முடைய மகிமையான அந்த மகிமையை சீனாய் மலையில அவர் இறங்கி முகமுகமாய் பேசின பொழுது எப்படி இருந்திருக்கும் தேவனுடைய விரல் தேவனுடைய கரம் எப்படி இருக்கும் தேவனுடைய விரல் இவ்வளவு மகிமையை கொண்டு வந்தது என்று சொன்னால் தேவனுடைய விரல் ஒரு தேசத்தை படைத்தது கதி கலங்க வைத்தது பயங்கரமான காரியங்கள் நடந்தது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல தேவனுடைய ஜனமே தேவனுடைய விரல் சரி ஆண்டவர் எதற்காக அதை செய்தார் தெரியுமா நான் சொன்னேன் அந்த எழுப்புதல் ஆண்டவர் ஜனங்களை சந்திக்க வருகிறார எப்போது வருகிறார் யாத்ராம் ரெண்டு இருபத்தி மூணு என்ன வாசிக்கிறோம் மூணுல சில காலம் சென்ற எகிப்தின் ராஜா மரித்தான் இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது அன்றாக கவனியங்கள் தேவன் சில காரியங்களை கிரிய செய்யணும்னு நினைக்கிறார் ஆனால் அவர் செய்கிறதற்கு நம்முடைய ஜெபங்கள் அவசியம் காட்ஸ் இன்டர்வென்ஷன் இன் வேர்ல்ஸ் அஃபேர்ஸ் நீட் ஹியூமன் ப்ரேஸ் இந்த உலகத்திலே தம்முடைய கரத்தை அவர் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களுடைய ஜெபம் அவசியம் அவர் டைரக்டா அவர் செய்ய முடியும் அப்படின்னா ஏசு கிறிஸ்து மனிதனாக வந்திருக்கிறது அவசியமே இல்லை ஒரு மனிதனாக வந்துதான் அந்த கிருபாதார பள்ளியாக அவர் வந்து வர வேண்டும் என்பது படைத்து வைத்திருக்கிறார் சகல அதிகாரத்தை மனிதனின் கையில் அவர் கொடுத்திருக்கிறார் நம்ம அந்த அதிகாரத்தை விற்று போட்டாலும் உயிர் திருதலின் அந்த நாளுக்கு அப்புறம் ஆண்டவர் திருப்ப மறுபடியும் அந்த அந்த அதிகாரத்தை விஸ்வாசியின் கையில் கொடுத்திருக்கிறார் ஆக அந்த அதிகாரத்தின் அடிப்படையில நம்ம ஜபித்தால்தான் அதாவது நினைக்கிறோம் அப்படின்னா எழுப்பதில் இருந்தா நல்லா இருக்கும் பிரதர் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படி ஒரு காலகட்டம் அல்ல அது எப்படி ஜபித்தார்கள் சபைகள் நான் இப்படி இருக்கிறது சமீபத்துல நான் யூ மத்திய பிரதேஷ் இடத்துல ஒரிசா சில ஸ்டேட்ஸ்ல போயிருந்தப்ப அவங்க சொன்ன ஒரு காரியம் நம்ம ஸ்தாபிச்ச சபையா இருந்தாலும் சரிதான் பிரதர்

மூணு ஏழு அப்பொழுது கர்த்தர் எகிப்திலிருந்து என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குறளை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டாவது வசனத்துல அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை வாசிங்க எல்லாரும் சொல்ல இறங்கினே அண்டுவரே நீர் இறங்கும் சொல்றோமே அது என்ன என்ன அர்த்தம் ஆண்டவர் நம்மளுடைய அந்த நம்மளுடைய அந்த காரியத்தில் நம்மளுடைய இந்த உலகத்தில் நம்மளுடைய சபைகளில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தணும் அதுதான் ஆண்டவர் இறங்கணும் ஆண்டவர் இறங்காத வரைக்கும் என்ன உண்டு அடிமைத்தனத்தினாவே ஒரு அடிமைகளாக தான் நான் இருப்போம் அடிமையாக தான் இருப்போம் தேவனுடைய ஜனங்கள் எப்படி இருந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வனுடைய கையின் கீழ் அடிமைகளாக இருந்தார்கள் இன்னைக்கு தேசத்தில் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் அவர்களை பார்க்கலாம் இந்த பொலிட்டிக்கல் ஒரு அரசியல் ரீதியான ஒரு செயல்முறை கிறிஸ்தவ தலைவர்கள்லாம் சேர்ந்து அவரை பார்க்க போலாமா இவரை பார்க்க போலாமா சர்வ வல்லமியுள்ள தேவன் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் நம்ம இங்கே எங்க அப்படி இப்படி போவோம் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் நம்மளை பார்த்து துக்கப்படுகிற தேவனாயிருக்கிறார் சிங்காசனத்தை பற்றி பிடிக்கிற நபர் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உண்மை பற்றி கொள்ளும்படி வார்த்தை ரொம்ப அருமையா இருந்துச்சு எல்லாம் சேர்ந்து பற்றி கொள்ளும்படி கொள்ளும்படி எழுப்புதல் வீரர்களுடைய ஜெபங்களை நான் தியானித்து கொண்டிருந்தேன் ஜான் நாக்ஸ் இவான் ராபர்ட்ஸ் இவறான் எப்படி ஜபித்தார்கள் தெரியுமா ஆண்டவரே பற்றி பிடித்து கொண்டு ஜெபித்தார்கள் ஆண்டவரே நீ மனமிரங்கு ஆண்டவரே நீர் கிரியை செய்யும் there was a note of desperation in their prayer உடைய ஜெபத்துல ஒரு அலாதி பெருமூச்சு இருந்தது ஆண்டவரே நீர் இறங்கும் போதும் ஆண்டவரே we are so tired of our planning meetings எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தோல்விகளை பார்த்து பார்த்து நெகட்டிவ் திங்ஸ் அவருடைய இறங்குதல் தேவை அவருடைய கரம் வெளிப்பட வேண்டும் கூடாதபடி கரம் குறுகவில்லை இன்னும் கவர் கரத்தை நீட்டவில்லை உட்கார்ந்து இருக்கிற யாரும் கரத்தின் செய்கை நம்ம இன்னும் பார்க்கல விரலையை நம்ம இன்னும் பார்க்கல புற ஜாதிகள் அங்கே சொன்னார்கள் லூயா ஜபிக்கிற ஒரு அக்கினி நம்மளுக்கு தேவை ஒரு ஜபம் நம்ம ஜெபம் ஆவி நம்மளுக்கு தேவை இன்னைக்கு முதலாவது காரியம் முதல் ஒரு படிப்பினை இந்த ஃபர்ஸ்ட் ரிவைவலை நான் பார்த்த இந்த ரிவைவலில் ஒரு படிப்பு என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் என்ன தேவை ஒரு எழுப்புதலின் பெருமூச்சின் ஜபம் நம்மளுக்கு தேவை அந்த புறையே கிரியே செய்யுங்க எதெல்லாம் பார்த்து உங்களுக்கு ஆண்டவர் பாரப்படுத்துறாரோ அதற்கெல்லாம் நீங்க ஜாம் பண்ணுங்க பேப்பர்ல படிக்கிறப்ப எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சூசைட் நிறைய இருக்கு ஆண்டவர எதாச்சும் நீங்க செய்யுங்க ஆண்டவரே ஜெபம் ஆண்டவருடைய கரத்தை அசைக்கும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யப் போகிறார் இரண்டாவது எழுப்புதல் யோசபாத்தின் காலத்தில் ஏற்பட்ட எழுப்புதல் இதை என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா முதலாவது நான் சொன்ன அந்த மோசையின் காலத்தில் ஏற்பட்ட எழுப்புதலை தேவ மகிமையின் எழுப்புதல் என்று சொல்லலாம் இந்த எழுப்புதல் யோசபாத்தின் காலத்தில் ஏற்பட்ட எழுப்புதல் எப்படி சொல்லலாம் அப்படின்னா வேதாகம எழுப்புதல் என்று சொல்லி சொல்லலாம் வேதாகம் எழுப்புதல் அதாவது யோசபாத் எப்பேற்பட்ட ஒரு காலத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் சொன்னான் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டு நாளாகமும் பதினேழாவது அதிகாரம் ரெண்டு நாளாகமும் பதினேழாவது அதிகாரத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு ஆறாவது வசனத்திலேருந்து நம்ம அதை தியானிக்கிறப்ப நம்மளுக்கு நன்றாக புரியும் அதாவது கத்தருடைய வழிகளிலே அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது எதற்கு உற்சாகம் கொண்டது அவன் இங்கே சூழ்நிலையை பார்க்கலாம் இங்கே ஒரு ராஜா இங்கே ஒரு ராஜா இருக்கிறான் யுதாவின் ராஜா ஒருத்தன் இருக்கிறான் அந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கிறான் என்ன அந்த சூழ்நிலை மோசையின் ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணம் அங்கே மறக்கப்பட்டிருந்தது அந்த பக்கத்தை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள் வசனத்தை வாசிக்க போறோம் அதே சாப்டர்ல நன்றாக கவனிங்கள் அந்த சூழ்நிலை எப்படி இருந்தது தேசம் பின்வாங்கி போயிருந்தது விக்கிர வழிபாடு கொடி கட்டி பறந்தது ஏகவா தேவனை ஆராதிக்கிற அந்த ஆராதனை எல்லாம் ஜனங்கள் மறந்திருந்தார்கள் கள்ள தீர்க்க தரிசிகள் ஜனங்களை தவறாக வழிநடத்தி கொண்டிருந்தார்கள் இஸ்ரேவிலின் ஜனங்களோ மேய்ப்பில் இல்லாத ஆடுகளைப் போல அவர்கள் அப்படியே சிதறு சிதறடிக்கப்பட்டு போய் கொண்டே இருந்தார்கள் அப்பொழுதுதான் எங்கே ஒரு நபரை ஆண்டவர் எழுப்புகிறார் கத்தருடைய வழிகளை அவன் இருதயம் முதலாவது உற்சாகம் கொண்டதான் இதுக்கு ஏதாச்சும் செய்யணுமே பார்க்கிறோமே பார்த்தும் பார்க்காததுமாய் நாம் செல்லுகிறோமா சபைகளில் நடக்கிற காரியங்கள் பிரச்சனைகள் நம்ம தேசத்தில் நடக்கிறதான காரியங்கள் இதெல்லாம் பார்த்து இதுக்கும் நம்மளுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு நினைக்கிறோமா ஆண்டவர் சொல்றார் அவர் சிங்காசனத்தில் இருக்கிறாரா விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் எப்படிப்பட்ட ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் இதையெல்லாம் ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளிவிடுகிற தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் இருக்கிறார் சகல அதிகாரம் அவர் கரத்தில் இருக்குது இப்ப அவர் சில நபர்களை அவர் எதிர்பார்க்கிறார் உங்களையும் என்னையும் அவர் எதிர்பார்க்கிறார் அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன அந்த காரியங்கள் எல்லாம் நீ பார் எத்தனை பேர் நீங்க அந்த சில காரியங்களை பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க என்னென்ன காரியங்களை பார்க்கிறப்ப உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அதெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னு நினைச்சீங்களா கிடையாது ஆவியான உங்களை பாரப்படுத்துகிறார் மகனே மகளே அதற்காக நீ ஜோம் பண்ண அப்படியே பேசுறதுக்கு நிறைய பேர் அப்படியே உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க ஒரு கமிட்டி மீட்டிங் வீட்டில் ஆரம்பிச்சிரும் அவங்களை பத்தி இவங்களை பத்தி தேவ ஜனமே ஆண்டவர் எதற்காக பாரப்படுத்துகிறார் பேசுறதுக்காக பாரப்படுத்துகிற தேவனெல்லாம் பேசி எதையுமே செய்ய முடியாது எதையும் சாதிக்க முடியாது ஆண்டவர் அதை ஏதோ ஒரு காரியத்தை நம் மூலமாய் செய்ய அவர் ஆசைப்படுகிறது இங்கே என்ன செய்தான்னு பாருங்களேன் ரெண்டு நாலாவது பதினேழாவது அதிகாரத்தில் நம்ம அருமையான ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பகுதி ஏழாவது வசனத்தில் நான் வாசினவேன் அரசு அந்த மூன்றாம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களை உபதேசம் பண்ணும்படிக்கு யூதாவின் பட்டணத்தில் உபதேசம் பண்றதுக்காக அவன் தன் பிரபுக்களாகிய அங்க இருந்த ஒரு பெரிய லிஸ்ட் ஒரு செலக்ட் பண்றான் செலக்ட் பிரீச்சர்ஸ் பைபிள் ஹிஸ்டரியில பிரீச்சிங் மினிஸ்ட்ரி முதல் முதலாக பரிசு தாவினர் இந்த இடத்துல கொண்டு வர்றார் பாருங்க வெரி இன்ட்ரெஸ்டிங் முதல் முதலாக இந்த பிரசங்க ஊழியத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார் யோசபாத்தின் மூலமாக கொண்டு வருகிறார் ஏற்படுத்திய எட்டாவது வருஷம் கடைசி வார்த்தை அனுப்பினான் ஒன்பத வசனத்த பாருங்க இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கத்தருடைய வேத புத்தகத்தை வைத்துக் கொண்டு யூதாவின் பட்டணங்களெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள் முதல் முதலாவது வேதத்தை மறந்துட்டாங்க அவன் பார்க்கிறான் யோசபாத்துக்கு ஆண்டவர் எப்பேற்பட்ட ஒரு ஞானத்தை கொடுக்கிறார் பாருங்க அவன் போய் பார்க்கிறப்ப எல்லா இடத்துலையும் ஏன் ஜனங்கள் இப்படி தறிகட்டு போறாங்க ஏன் இப்படி வழி மாறி திரியுறாங்க தேவனான் அழைக்கப்பட்ட ஜனங்கள் அல்லவா தங்கள் அழைப்பை ஏன் மறந்து போய் இருக்கிறார்கள் எந்த நோக்கத்துக்காக அழைத்த ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார் அந்த எல்லாம் மறந்து போய் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அவன் பார்க்க பார்க்க பலன் கொண்டான் பாரம் கொண்டான் அதனால அவன் ஹி டிட் சம்திங் வெரி ப்ரஃபவுண்ட் அருமையான ஒரு காரியத்தை செய்கிறான் ஒரு குரூப் ஆஃப் ப்ரீச்சர்ஸ அவன் அவன் அருமையான அந்த வாசனை போறாங்க வேத புஸ்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு அந்த காலத்தில் பிரிண்டிங் பிரஸ் கிடையாது பிரதர் இப்ப இருக்கிற பைபிள் நம்மளுக்கு கிடையாது நோட்டு கிடையாது பெரிய சுருள் ஏசையா சுருள் அப்படின்னா ஒரு பெரிய சுருள் அது எடுத்துட்டு போனோம் சும்மா கிடையாது சுற்றி தெரிந்து பிரசங்கம் பண்ணினார்கள் அப்பொழுது ஆண்டவர் செய்கிற காரியத்தை பாருங்க எழுப்புதலின் தேவன் அவர் செய்கிற காரியத்தை பாருங்களேன் பத்தாவது வசனம் யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கத்தரால் உண்டான பயங்கரம் வந்ததுனால யோசபாத்தோட யுத்தம் பண்ணாதிருந்தார்கள் அந்த நாமம் உயர்த்தப்பட உயர்த்தப்பட புறஜாதிகள் நம்மை பார்த்து என்ன செய்வார்களா பயப்படுவார்களா புறஜாதிகள் நம்மை பார்த்து பயப்படுவார்கள் முதலாவது சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் தேவனுடைய பயம் எங்க இந்த பயம் இல்லாம இருக்குது நீங்க தேவனுடைய கிடையாது யாரும் ஆண்டருடைய பயம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் செல்போன்ல போய் சொல்றது அப்படின்னு சொன்ன உடனே எத்தனை பேர் நம்ம உண்மையை சொல்றோம் பாவம் வந்து ரொம்ப சீப் ஆயிடுச்சு இன்னைக்கு பாவம் பெருகி போய்விட்ட காலத்துல ஏன் அப்படி அப்படின்னா வேத ஞானம் குறைவுபட்டதுனாலே வேதத்தை வாசிக்க வாசிக்க தான் சத்தியங்கள் வெளிப்படும் சத்தியங்கள் வெளிப்பட வெளிப்பட தான் பாவம் என்றால் என்ன பாவத்தின் விளைவுகள் என்ன தேவன் பாவத்தை எப்படி பார்க்கிறார் என்ன ஒரு பாவம்னா ஒரு தேசத்தை அவர் அழிக்கிற தேவன் சொல்லி நம்மளுக்கு தெரியாது ஒரு பாவத்திற்காக ஒரு இருபது ஆயிரம் ஜனங்களை வந்து ஆண்டவர் சங்கரிக்கிறவர் சொல்லி நம்மளுக்கு தெரியாது வேதத்தை வாசிக்க வாசிக்க தான் தெரியும் ஆண்டவர் எவ்வளமாயுடைய கோபாக்கினை பொழுது ஆண்டவர் அவர் அப்படியே அந்த பாவத்துல அது இருக்கிற ஜனங்களை அழித்து விட்டு அதுக்கப்புறம் தான் அவர் கோபம் அப்படியே அமைதியாக நம்ம பார்க்கிறோம் வேதத்துல இருக்கிறதுனா ஏதோ ஒரு புதுதான ஒரு காரியத்தை நான் சொல்லவில்லை வேதத்துல இருக்கிறது கத்தருடைய பயம் இன்னைக்கு ஏன் இன்னைக்கு அந்த பயம் இல்லை அப்படின்னு சொன்னா வேதாகமம் இல்லை கிறிஸ்தவர்களிடத்துல வேதாகமம் இல்லை இது வேதாகம எழுப்புதல் எதிர்பார்க்கிற காரியம் என்ன வேதத்தை நாம் காணப்பட வேண்டும் ஆண்டவர் உங்களுக்கு பிரசங்க ஊழியத்தை ஏற்கனவே கொடுத்திருக்கிறார் இன்னும் உங்கள் உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் பேசணும் நினைக்கிறார் சத்தியங்களை விதைக்கணும் நினைக்கிறார் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை வாசித்துட்டு போற கிறிஸ்தவர்களுக்காக ஆண்டவர் இங்க அப்படிப்பட்ட நபர்களை அழைத்துட்டு வரலன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் அடுத்த பிளஸ் ஓகு நீங்களாம் வருவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நீ வந்தீங்க அப்படின்னா பைபிளை முடிச்சிருக்கணும் ஹேல லூயா சொல்லுங்க பார்க்கலாம் ஹேல லூயா ஃபுல்லாக பாதி கையை காணும் பிரதர் இருக்கிறீங்களா பைபிளை கையில் ஒய ஒய்த்து சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு சத்தம் அலையில சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு ஐந்து அதிகாரம் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஏனோ அதானா என்று சொல்லி வாழ்கள காலம் இது அல்ல ஆண்டவர் வேதாகம் எழுப்புதலை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்க அவர் ஆசைப்படுகிறார் வஸ்லி குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஜான்வஸ்லி ஜார்ஜ் வைல்ஃபீல்ட் இவங்க இவங்க மூலமாக ரெண்டு தேசமே சந்திக்கப்பட்டது என்று சொல்லி நான் வாசித்தேன் ரெண்டு தேசம் முழுமையான தேசம் பார்க்க பார்க்க ஆச்சரியமாக இருந்தது எப்படி ஆண்டவரை ஒரு நபரை கொண்டு ஒரு தேசத்தை எப்படி நீர் சந்திக்க முடியும் என்று சொன்னால் ஒரு சின்ன குழுவை கொண்டு எப்படி ஒரு தேசத்தை சந்திக்க முடியும் என்று சொன்னால் நிறைய காரியங்கள் இருந்ததில் ஒரு முக்கியமான காரியங்கள் இவர்கள் எல்லாம் போய் பிரசங்கம் பண்ணினார்கள் ஜான்விசிலை குறித்து சொல்லப்படுகிறது அவர் இருபதாயிரம் பிரசங்கங்களுக்கு மேலே பண்ணாரா இருபதாயிரம் பிரசங்கங்கள் ஹார்ஸில் குதிரையில் போய் 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 பல மைல்கள் தூரம் போய் ஒரு பிரசங்கம் செய்தாராம் முதலாவது காரியம் நம் வேதத்தை வாசிக்கணும் தியானிக்கணும் ஸ்டான்லிங்கில் ஒரு மெசேஜில் சொல்லியிருக்கிறாங்க இஃப் யூ ஆர் அ மெச்சூர்ட் கிறிஸ்டியன் யூ வில் ஹாவ் டைரி வித் யூ எத்தனை பேர் டைரி உங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியல இல்லாதவங்க இன்னைக்கு வாங்கிருங்க ஆண்டு ஒரு சத்தியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்னு சொன்னா அதை குறிப்பிடுத்து வைக்கிறதுக்கு என்ன வேணும் ஆமா செல்போன்ல வாசிக்கிறது தப்பு இல்லை பட் 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 ஒன் டிஃபெக்ட் இன் செல்ஃபோன் அதாவது ஏதோ ட்ரெயினில் போகிறப்ப அப்படி நம்ம ஸ்க்ரோல் பண்ணி 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 எடுத்து நோட் நோட் வைக்கணும் வைக்கணும் மார்க் செல்ஃபோனையும் யூஸ் பண்ணிக்கலாம் யூ ரீப்ளேஸ் ட்ரெடிஷ்னல் மறந்து போகாதீங்க ஆண்டவர் பேசுகிறதான முத்துகளை உங்கள் கையில் ஒரு 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 பத்தாயிரம் கோடி மதிப்புள்ள முத்தை நான் இப்போ கொடுக்குறேன் அப்படின்னா அதை அதை எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க பார்ப்பீங்க போ பத்தாயிரம் கோடி பத்தாயிரம் ரூபாயில பத்தாயிரம் கோடி பத்திரமா வச்சிருக்கணும் தேவனுடைய சத்தியங்கள் வெளிப்படும் பொழுது அப்படிதான் நம்ம அதை வைக்கணும் தேவனுடைய ஜனமே வசனம் இவ்வண்ணமா சொல்கிற சங்கீதம் அறுபத்தெட்டு பதினொன்னுல என்னவோ ஆண்டவர் வசனம் தந்தார் அதை பிரசித்திப்படுத்துறவர்கள் கூட்டம் மகுதி ஆண்டவர் வசனத்தை தருவார் தருவார் மூன்றாவது எழுப்புதலுக்கு நேராக நம்ம கடந்து போவோம் மூன்றாவது எழுப்புதல் புதிய ஏற்பாட்டில நம்ம கடந்து வருவோம் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கறதான அப்போஸ்லர் நடவடிக்கை நம்ம பார்க்கறதான எழுப்புதல் பெந்தே கோஸ்தை தினத்தன்று ஏற்பட்ட எழுப்புதல் அப்போஸ்லர் அப்போஸ் நடவடிக்கைகளில் சில ரெண்டு மூணு காரியங்கள் நம்ம பார்க்கலாம் பெந்தே கோஸ்தை தினத்தன்று ஏற்பட்ட எழுப்புதல் இது என்ன எழுப்புதல் என்று சொல்லலாம் என்று சொன்னால் இது பரிசுத்தாவியின் எழுப்புதல் என்று சொல்லலாம் பரிசுத்தாவியின் எழுப்புதல் அதான் நம்மளுடைய இந்த வருஷம் தீம் இல்லை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் பரிசுத்தாவியின் எழுப்புதல் பாதி பேர் தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஹலோ இல்லையா ஏதாவது ரைட் ஹேண்டை கையசிச்சு காமிங்க பார்க்கலாம் பிரதர் நான் தூங்கல பிரதர் ஹலோ லூயா பர்சு எழுப்புதல் சத்தமா சொல்லுங்க சத்தம் வலது கை உயர்த்தி சத்தம் பர்சு தாவின் எழுப்புதல் ஆண்டுவ பசு தாவியானவர் இல்லாமல் எழுப்புதலை கிடையாது பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்த இந்த ரெண்டு காரியமும் அவர் தான் செய்கிறார் பட் ஆனால் புதிய ஏற்பாட்டில் இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கிறோம் அவருடைய செயல்முறைகள் அவருடைய ஆள் தத்துவங்கள் இன்னும் ரொம்ப தெளிவாக வெளிப்படுவதே இந்த புதிய ஏற்பாட்டு அந்த நடவடிக்கையில் நம்ம அப்போ சில நடவடிக்கைகள் நம்ம பார்க்கிறோம் பரிசு தாவியின் எழுப்புதல் இதில் என்ன ஒரு வித்தியாசம் பாருங்க அப்போ சில ரெண்டாவது அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா முதலாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் பொழுது ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல இந்த ரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது என்ன அடிச்சுச்சா பலத்தை காற்று அதுக்கப்புறம் என்ன இருக்குது முழக்கம் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இந்த இந்த எழுப்புதல் அப்படின்னு சொல்றப்ப விசேஷமான ஒரு காரியம் என்னன்ற பெந்தை கோஸ்தின் அப்புறமாக ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலும் ஆவி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டார் ஊற்றி ஊற்றுறது மாத்திரம் இல்ல என்ன செய்தாராம் அவர் நிரப்பினார் அவர் நிரப்பினார் அங்கிள் கூட காலைல சொன்னாங்க நிரப்ப சேவான் வந்து நிரம்பி காணப்பட்டான் பரிசு தாவியனவரால் நிரப்பப்படுதல் அதுதான் இந்த பரிசு தாவியனுடைய எழுப்புதல் இதுதான் இறைமையா முப்பத்தி ஒன்று முப்பத்தி வாசிக்கிறோம் அதாவது ஆண்டவர் என்ன செய்வாரா நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர் இதயத்தில் எழுதி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது புதிய உடன்படிக்கை என்றால் என்ன இறைமையா முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு நீங்க வாசித்தீங்கன்னா நடுவில் உள்ள ஒரு பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் உள்ள கிரிய செய்கிறதான ஒரு எழுப்புதல் நம்மளை மாற்றுகிற ஆள் தத்துவத்தை மாற்றி நம்மளுடைய சுயத்தை அவர் சாகடித்து அவர் சாயலுக்கு ஒப்பாக நம்மளை மறுரூபமாக்கப்படுகிறதான அந்த வாழ்க்கைக்கு நேராக அழைத்து செல்லுகிறதான இந்த எழுப்புதலுக்காக நாம் வாஞ்சிக்க வேண்டும் அப்போ சில நடவடிக்கைகள் என்னெல்லாம் நடந்துச்சு பாருங்க ரெண்டு நாற்பத்தி ஒண்ணு அன்னைக்கு தியானித்தும் எத்தனை பேர் சபையில சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் முதல் பிரசங்கத்துல மூவாயிரம் பேர் அதாவது அந்த ஆவியானர் வந்த உடனே அவர் கிரியை செய்கிறது என்ன அப்படின்னு சொன்னா போஸ்டர் ஒன்னு எட்டின் படி நம்ம நம்ம என்ன என்ன மாத்திடுறாரா சாட்சிகளாய் மாத்துறார் பிரசுத்தாவி உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் சாட்சிகளாய் மாற்று ஆண்டு நம்மளை மாற்றுகிறார் நம்முடைய இயக்கத்தினுடைய அந்த ஆரம்ப கால பத்திரிகையில நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு சைட்ல ஒரு சைடில் யோவேல் இருபத்தி இன்னொரு சைடில் சாரி ஒரு சைடில் எஸ்ஐக்கில் முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறு முப்பத்தி இருபத்தி ஆறு ஒரு சைடில் அப்போ சார் ஒன்று எட்டு இருக்கும் ஆசீர்வாதமான மழை பெய்யும் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள் இதுதான் நம்மளுடைய கோர் டாக்டர் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திற்கு ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்து இருந்து இன்றை வரையும் கிரிய செய்து கொண்டிருக்கிற காரியம் இதுதான் கடைசி காலம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது செய்ய வேண்டிய காரியங்கள் மிகவும் அதிகம் நம்மளால செய்ய முடியாது ஆவியானவருடைய தேவைக்கு தேவை தேவை அது மாத்திரம் நாற்பத்தி மூணு என்ன எழுதப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் பயம் எல்லாரும் சொல்லுங்க பயம் உண்டாகி பயம் உண்டாகி அப்படின்னு மாத்திரம் சொல்லுங்க எழுப்புதல் காலத்துல பிரசுத்தாவியனர் வெளிப்படும் பொழுது உண்டாகிறதான ஒரு காரியம் பயம் தேவ பயம் பாவம் செய்யறதுக்கு ஒரு பயம் துணிகரம் இல்லாம ஒரு பயம் காலையில் நம்ம தியானித்தது போல சபையிலுக்குள்ள சத்ருனுடைய கர்ஜனை மனிதர்களை அவன் பயன்படுத்துகிறான் காரணம் என்ன தேவ பிள்ளைகளாகி நாம் இன்னும் சரி ஆயத்தப்படலை ஆண்டவர் கதருவோம் ஆண்டவரே அப்படி நாம மகிமை படணுமே நாம மகிமை படணுமே தேவ பயம் எங்களுடைய சபைகளிலும் சங்கத்திலும் எங்களுடைய இயக்கத்திலும் எங்களுடைய உடைய பயம் கடந்து வரணுமே தேவனுடைய பயம் கடந்து வரணும் என்று சொன்னால் ஆண்டவருடைய பசு தாவியனுடைய வல்லமை அங்கே இறங்கணும் அப்பொழுது அந்த தேவனுடைய பயம் அங்கே காணப்படும் அது மாத்திரமல்ல அப்போ சிலர் நாலு சாரி ஐந்து நாலு ஐந்து ஐந்தாவது அதிகாரம் நாலு ஐந்துல அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன நீ மனுஷனிடத்தில் போய் பேதுரு ரொம்ப தெளிவா இருந்த பேதுருவும் பேதுரு யாரால நிரப்பப்பட்டிருந்தான் வருஷத்தாவியான பேதுரு கிட்ட போய் சொல்றது யார்கிட்ட போய் சொல்றது வருஷத்தாவியான போய் சொல்றது தேவனிடத்துல போய் சொல்றது தேவனால் நிரப்பப்பட்ட ஒரு ஒரு அனுபவம் எவ்வளவு மகிமையா இருக்கும் நானும் ஒரு அசம்ஷன்ல தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் எப்படி இருந்திருக்கோ தேவ நம்ம எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெபிக்க போறோம் ஆண்டு இந்த நாட்கள் எனக்கு வேணும் நான் பார்க்கணும் என்னுடைய காலகட்டத்தில் இது நடக்கணும் எத்தனை பேர் என்னோட கூட விசுவாசமா ஜபிக்கிறது ரெடியா இருக்கிறீங்க ஒரு நூறு கை முதல்ல உயர்ந்துச்சு அந்த உயர்கிற ஸ்பீடு உங்களோட தாகத்தை குறிக்கிறது முந்நூறு பேர் போதும் ஆண்டு இருக்கேன் இதியோனின் சேனை முந்நூறு பேர் தான் இருந்தாங்க தேசத்தை களங்கடிக்க முந்நூறு பேர் போதும் ஸ்மித் விகில்ஸ்வர் திவண்ணமாய் சொன்னார் அபிஷேகம் நிறைந்து அந்நிய பாஷை பேசுகிற தாகமற்ற ஒரு கிறிஸ்தவனை பார்க்கலாம் அந்நிய பாஷை வரங்களே இல்லாமல் தாகமாயுள்ள ஒரு கிறிஸ்தவனை கொண்டு ஆண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய முடியும் தாகம் நிறைய பேர் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏதோ ஒரு காரியம் சில காரியம் நடந்துருது ஏதோ ஒரு செய்தி நல்லா கொடுத்தாச்சு ஏதோ நான் பிரசங்கம் பண்ணுறப்ப ரெண்டு பேர் பத்து பேர் இருபது பேர் கமிட் பண்ணதில் ஆண்டு நான் நாம் மயிமைப்படட்டும் ஆனாலும் அதே நான் ஒரு பிரதிநீதியை பெருந்தன்மையை அதை எடுத்துக்கொண்டு நம்ம நம்மை நாமே ஆவிக்குரிய பெருமைக்கு நேராக கடந்து போய் கொண்டு இருக்கிறோமா தேவ ஜனமே ஆண்டு சமூகத்தில் தாழ்த்துவோம் கத்தோடைய பயம் நம்ம மத்தியில் கடந்து வருவது முதல்ல நம்ம வாழ்க்கையில் கத்தருடைய பயம் வரணும் ஒரு பாவத்தை செய்வதற்கு முன்பதாக ஆண்டவர் மன்னித்துருவார் நினைக்கிறது துணிஹரோம் செய்யறதற்கு முன்பதாகவே இந்த பாவத்தை செஞ்சாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்தோம் அப்படின்னா அது பயம் கடந்து அது மாத்திரம் வரும்பொழுது என்ன நடந்தது ரெண்டு நாற்பத்தி நாலு சாரி அந்த வசனத்தை நான் முடிக்கல அதுக்கு அடுத்த வசனம் ஐந்து ஐந்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்போ சிலர் ஐந்து ஐந்து அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான் இவளை கேள்விப்பட்ட யாவருக்கும் பயம் அல்ல மிகுந்த பயம் உண்டாயிற்று பரிசு தாவியனுடைய கிரியை நடக்கும் பொழுது மிகுந்த பயம் உண்டாகும் அதுதான் பரிசு தாவியனுடைய எழுப்புதல் அதுதான் இந்த வருஷத்துல இந்த பிளஸ் இருந்து ஆரம்பிக்க போகிறது எத்தனை பேர் நீங்க தாகமா கேட்கிறீங்களா ஆண்டவர் உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் யாரா இருந்தாலும் சரி தான் எனக்கு அது இல்ல இது இல்ல உங்களுக்கு எதுவுமே தேவையில்ல பசுத்தாவினுடைய வல்லமை மாத்திரம் தான் போதும் அது மட்டுமே போதும் மட்டுமே போதும் செம்சன் அவன் அவன் பின்னாடி ஒரு படம் கிடையாது அவன் கையில் ஈட்டி இல்லாமல் இருந்துச்சு அவன் எதுவுமே ட்ரைனிங் எடுக்கலை அவனுக்கு ஒன்றுமே இல்லை அவன் கையில் எதுவும் இல்லாத இருந்ததுன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கும் பட் அவன் பசு தாவியன் ஆள் நிறைந்து காணப்பட்டான் அவன் இன்னைக்கு இதை விட்டுட்டு அது இது ட்ரைனிங் அப்படி படிச்சிருவேன் இந்த இது தியாலஜி படிச்சிருவேன் பைபிள் நாலேஜ் அப்படி இதெல்லாம் நல்லது தான் பட் அதெல்லாம் நூறு மார்க் அப்படின்னா அதெல்லாம் ஒரு ஒரு மார்க்குக்கு தான் வரும்

எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று அப்போது சிலர் தவிர மற்ற யாரும் யுதயா சமயா தேசி போனார்கள் பர்சுத்தாவியானுடைய அந்த எழுப்புதல் வரும் பொழுது என்ன நடக்கிறது மிகுந்த துன்பம் இதைத்தான் நான் சொன்னேன் நம்ம இன்னும் சரியாக ப்ரிப்பேராக ப்ரிப்பேர் ஆகலை ஒரிசா இல்லை நான் இருந்தப்ப திடீரென்று ஒரு நாள் ஒரு நாலு மணி நேரத்தில் எங்களுடைய சூழ்நிலைகளெல்லாம் மாறி போயிடுச்சு நாலு மணி நேரத்தில் ஒரு நாலு மணி நேரம்தான் நாங்கள் நல்ல சேஃபாக இருந்தோம் ஒரு இடத்துல ஹாஸ்டல் பிள்ளைங்கள்லாம் பக்கத்தில் இருந்தாங்க எல்லாம் நல்லா சுமுக சுமுகமாக போயிட்டு இருந்துச்சு நாலு மணி நேரத்தில் போலீஸ் வந்தாங்க நீங்கள் எங்கேனாலும் போயிடணும் நாங்கள் உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்க முடியாது பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படின்னாங்க ஒரு நைட்டுக்குள்ள ஏகப்பட்ட சபைகள் இடிக்கப்பட்டது சிலர் கொல்லப்பட்டார்கள் பயங்கரமான காரியங்கள் ஒவ்வொரு ஃபோன் வர்றப்போ பயமாக இருக்கும் அவன் யாரை யாரை அடிச்சிட்டாங்களோ யாரை கொண்டாங்களோ என்ன நடந்துச்சோ ஒவ்வொரு ஃபோன் வந்தாலும் எனக்கு பயமாக இருக்கும் பெயர்பட்ட காலம் அதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஆண்டவர் எங்களுக்கு எங்களை கிருபையாக காத்தாரா நம்ம சபைகள் சில இடிக்கப்பட்டன சில விசுவாசிகள் பாதிக்கப்பட்டாலும் அடி வாங்கினார்கள் அதெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு சென்னையில ஒரு சபையில வந்து இதெல்லாம் கூறி கொண்டு இருந்தேன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் நான் போய் உட்காந்துட்டேன் அப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார் பிரதர் அப்போ சில நடவடிக்கைகள் வாஸ்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னார் எனக்கு அப்பொழுது தெரியுது ஓஹோ இதெல்லாம் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அலலே சொல்லுங்க பார்க்கலாம் வே அட ப்ரிப்பேர் ஃபார் பர்சிகூஷன் இன்னைக்கு ஒருவேளை நம்ம இருக்கிற இடத்துக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளால் எப்போ தாங்கு நம்ம தாங்குவோன்னு சொல்லி எனக்கு தெரில நான் ஆண்டோடு ஜோம்மன் ஆண்டவரும் எங்கள் விசுவாசிகளுக்கு நான் அப்படி போதிக்கலையே உங்கள் வீடெல்லாம் எல்லாம் போனால் கூட நீ ஆண்டவருக்காக இருக்கணும் நான் இருந்தார்கள் ஆனாலும் அப்பேர்ப்பட்ட ஒரு சத்தியத்தை நான் சொல்லலையே இன்னைக்கு ஒருவேளை நம்ம வீடு எல்லாம் இழந்து எல்லாத்தையும் அடிச்சு உடச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் என்று சொன்னால் எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோம் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம் அது மாத்திரம் அல்ல இந்த எழுப்புதலின் காலத்துல இங்க பார்க்கிறோம் இரத்த சாட்சிகள் எழும்பினார்களா ஆண்டவருக்காக மறிக்கிற ஒரு கூட்டம் வைராகிய வாஞ்சையாய் வைராக்கியம் தேவை அந்த குரூப்பை தான் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார் கண்டிப்பாக நம்ம எல்லாம் ஆண்டவருக்காக சாகணும்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை அழைக்கவும் இல்லை பட் அந்த அர்ப்பணிப்பு நம்மளுக்கு தேவை அர்ப்பணிப்பு தேவை இந்த கடைசி கால எழுப்புதல் அப்படிதான் இருக்கும் சந்தேகமே கிடையாது நரகம் தன்னுடைய முழு பலத்தோடு கூட வரும் ஆனாலும் பாதாளத்தின் வாசல்கள் என்ன செய்ய முடியாது நம்மள மேற்கொள்ள முடியாது முடியாது சிலர் ஒருவேளை ரட்சிக்கப்படலாம் சிலர் காப்பாற்றப்படலாம் வேறு சிலர் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்படலாம் ஆவிரடி

அவர்கள் எப்படி இருந்தார்களாம் அப்போ சில ரெண்டு நாற்பத்தி நாலு அவர்கள் எப்படி இருந்தார்களாம் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்களா என்ன இன்னைக்கு கேம்ப்ல நீங்க அந்த மொத்தமா தங்குறப்ப எப்படி இருந்துச்சு என்ன ரீசெண்டா நாங்க நேஷனல் ஸ்டாஃப் ரிட்ரீட் நடத்தணும் ஒரு பதினைந்து மாநிலத்திலிருந்து வந்திருந்தாங்க நம்ம மிஷினரிஸ் ஒவ்வொருத்தருடைய கலாச்சாரங்கள் வேற ஒவ்வொருத்தருடைய காரியங்கள் வேற எல்லாருக்கும் ஃபேமிலி எல்லாருக்கும் குழந்தை குட்டிகள் எல்லாருக்கும் இருக்கிறாங்க நாங்கள் தங்க வச்சுருந்தது நல்லா டென்ட் போட்டு தங்க வச்சிருந்தோம் ஏன்னா அப்பதான் தெரிஞ்சிச்சு மோசே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி ஏன்னா டென்ட் டென்ட்டாக போட்டு போட்டு ஏன்னா நீங்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரி கேம்ப்ல வந்து நிறைய அந்த லெவல் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களை கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து மித்தவங்களோட ஒத்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் தனியாக தான் இருப்பேன் யாரோடய ஒத்து போக மாட்டேன் என்ன இது ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் அவமே சொல்லுங்க பார்க்கலாம் ஆமாம் இந்த கேம்பஸ்ல நீங்கள் ஒத்து போகலன்னா அப்புறம் எப்படி எழுப்புதல் ஆண்டவர் உங்களை எப்படி பயன்படுத்த முடியும் என்ன ஆண்டவர் ஒரு மணமாய் ஒரு நம்ம இணைந்து அவர்கள் இருந்தார்கள் அந்த பரிசுத்தாவி எழுப்புதலை பார்க்கிறோம் ஒருமித்து சகலத்தின் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் பொதுவாய் வைத்து அனுபவித்தார் என்ன ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்போ சில பாதத்தில் வந்து வைத்தார்களாம் அப்போ சொன்னுடைய பாக்கெட்டில் பணம் இல்லை வெள்ளியும் பொண்ணும் இன்னிடத்தில் இல்லைன்னு சொல்கிறாங்க பாக்கெட்டில் பணம் இல்லை பாதத்தில் யாருக்கு தேவையோ அவள் போயிடுது அவ்வளோதான் அப்படி வருது அப்படி போயிட்டே இருக்குது பேலன்ஸ் ஷீட் நில்லுன்னு காமிச்சிக்கிட்டே இருக்குது இன்கம் வருது அப்புறம் போயிட்டே இருக்குது சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன பிள்ளைங்கள் படிப்புக்காக அவருடைய எதிர்காலத்திற்காக நியாயமாக சேர்த்து வைப்பதை குறித்து நான் சொல்லவில்லை வேதம் ஹோடிங்கை குறித்து சொல்லுகிறது தேவைக்கு மிஞ்சி அளவுக்கு அதிகமாக ஒரு செக்யூரிட்டிக்காக காட்ஸ் ஹேட் தட் செக்யூரிட்டி ஆண்டவர் இந்த எழுப்புதலில் அப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்தார் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் அது மாத்தமில்ல இந்த பரிசுத்தாவியை எழுப்பதனுடைய கடைசி பகுதி என்ன அப்படின்னா அப்போஸ்வர் பதிமூணாவது அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன் அவர்கள் கத்திருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது பர்ணபாவையும் சவுளையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பசு தாவியானவர் பற்றினார் மிஷினரி ஊழியம் நாம் பார்க்கிறோம் மிஷினரி ஊழியம் மிஷினரி ஊழியம் இங்கே பிறக்கிறது பசு மிஷினரி ஊழியத்தை கொண்டு வருகிறார் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவாய் நடத்துகிறார் ஒவ்வொரு சர்ச்சிலையும் கடைசியில் நம்மளுக்கு சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா பிதா தே யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க என்ன பிதா தேவனுடைய அனுபவம் அல்ல ஏசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பசுத்தாவியானுடைய அந்நூக்கும் அது எங்கங்க ஃபெலோஷிப் ஆஃப் ஹோல் ஸ்பிரிட் அந்த ஆசீர்வாதம் சொல்லப்படுகிறதே தவிர இன்னைக்கு வரைக்கும் நம்ம அனுபவிக்கலையே ஆவியானவர் நடத்துகிறதான ஒரு அனுபவம் வசனத்திலிருந்து அவர் பிரதானமாக பேசுகிறார் நீ வசனத்தை வாசிக்க வாசிக்க வசனங்களை ஞாபகப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருப்பார் வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கும் அவர் உருவத்தையோ நாங்கள் பார்க்கவில்லை ஒரு சத்தத்தை கேட்டோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் உபாமகத்தில் ஆண்டவர் பிரதாமா பிரதானமாக காட்சியளித்து வெளிப்படுகிற தேவன் அல்ல தேவன் ஆவியாக இருக்கிறார் நான் ஒருத்தரில் ஆண்டவட்டம் அதை மாதிரி தான் கேட்டேன் யூத் மீட்டிங்ஸ்லாம் சில யூத்தெல்லாம் பயங்கரமாக பிஹேவ் பண்ணுவாங்க விசில் அடிச்சுட்டு இருப்பாங்க அப்படி இருப்பாங்க ஆண்டவரை இந்த கண்ட்ரோல் பண்ணுறது பசாம நீங்கள் ஒரு தரிசனம் கொடுத்து அவங்கள கொஞ்சம் டெரிஃபை பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா எத்தனை பேர் யோசிச்சுருக்குறீங்க அப்படி ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாருன்னா இந்த ஒரு ராத்திரியில் இந்திய தேசம் சந்திக்கப்படும் தெரியுமா ஆண்டவர் தரிசனம் கொடுக்குற தேவன் அல்ல பிரதானமாய் அப்படி அவர் கிரியேட் செய்கிற தேவன் அல்ல அவர் ரேர் சுச்சுவேஷன்ஸில் அது வருகிறார் பிரதானமாய் அவர் பேசுகிற தேவன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் செவிகள் திறந்திருக்கணும் செவிகள் திறந்திருக்கணும் பிரதானமாக அவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார் நீங்க ஆண்டவரை பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு நான் கேட்கணும் அவசியம் கிடையாது நாட் நெசசரி நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது ஸ்டான்லிங்க அருமையா சொல்லுவாங்க பரலோகத்தையும் போனது கிடையாது நரகத்துக்கும் போனது கிடையாது ஆண்டவரையும் பார்த்தது கிடையாது ஆனால் இவ்வளோ வருஷம் ஐ எம் பிரீச்சிங் வேர்ட் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க அதுதான் கேட்கணும் கேட்கணும் தான் இந்த பரிசுத்த ஒரு எழுப்புதலை நாம் பார்க்கிறோம் அதை தான் இந்த பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆவியானவரால் நிறைந்து நம்ம காணப்படும் பொழுது ஆண்டவரால் ஆவியானவரால் நடத்தப்படுவது எளிதாக இருக்கும் நாளைக்கு காலையில் மார்னிங் செஷன் ஆவியானவர் நடத்தப்படுகிற ஒரு ஒரு வாய்ப்பு எல்லாரும் கடந்து வரணும் எல்லாரும் ஒரு தாகமாய்க்கு நீங்க கடந்து வரணும் யாரும் வெறுமையாய் போகக்கூடாது வல்லமையோடு கூட கூடவரால் நிரப்பப்பட்டவர்களா இந்த மார்னிங் செஷன் ஆறரைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் வரணும் வெறுமையா போயிடாதீங்க அன்ற ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் இப்பொழுது ஜபம் ஆரம்பிச்சிடணும் அந்த ஒரே நிரப்பும் ஏற்கனவே நிரப்பப்பட்டவர்கள் நீங்க ஜபிக்கணும் ஆண்டு ஒரே நடத்தப்படுகிற அனுபவம் எனக்கு வேணும் என் செவிகள் திறக்கப்படுகிற அனுபவம் எனக்கு வேணும் நான்காவது பாயிண்ட்டுக்கு நம்ம நேராக போகிறோம் ஃபஸ்ட் கிரேட் அவேக்கனிங் முதலாவது மறுமலர்ச்சி முதலாவது மறுமலர்ச்சி அப்படின்னா என்ன முதலா முதல் முறையாக அமெரிக்காவிலையும் இங்கிலாந்து தேசத்திலையும் முதல் முறையாக ஆண்டவர் ஆவியானவரை அங்கே ஊற்றுகிறதாக நாம் வாசிக்கிறோம் பதினேழாவது நூற்றாண்டில் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது வரைக்கும் ஒரு ஐம்பது ஆண்டுகள் இந்த ரெண்டு தேசத்திலும் ஆண்டவர் என்ன செய்தாரா அவர் ஆவியானவரை ஊற்றினார் பாருங்க இங்கிலாந்து அப்ப அப்பெல்லாம் ரொம்ப பணக்கார நாடு கிடையாது அமெரிக்கா அப்ப உருவாகவே இல்லை இன்னைக்கு பார்க்குற அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் என்ற அந்த யூஎஸ்ஏ நாடே அப்ப இல்லாம இருந்துச்சு அப்படி இருக்கிறப்ப அங்க என்ன நடந்து கொண்டிருந்தது ஆண்டவர் யாரை பார்க்கிறார் பாருங்க கல்லூரியிலே மூன்று வாலிபர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் யார் யார் தெரியுமா ஜான் வெஸ்லி சார்ல்ஸ் வெஸ்லி ஜான் வெஸ்லியோட தம்பி சார்ஸ் வெஸ்லி ஜார்ஜ் ஒயிட் மூன்று பேரும் அவர்கள் கூடி ஜெபிக்கிறார்கள் இதெல்லாம் நம்ம எஸ்எஃப்ஜி ப்ரேயஸ்ஸல் மாதிரி தெரியல நீங்க பாருங்களேன் ஒரு ப்ரேயர்ஸில் இருந்து ரெண்டு தேசம் அசைக்கப்பட்டது ஜஸ்ட் ஒன் ஸ்மால் ப்ரேயர்ஸில் அந்த ப்ரேயர்ஸில் மொத்தம் ஆறு பேர் இருந்தார்களாம் ஆறு பேர்களையும் ஆண்டவர் ஊழித்துகால் எடுத்து பயன்படுத்தினார் மூன்று பேருடைய நபர்கள் ரொம்ப ஃபேமஸாக நம்மளுக்கு தெரியும் ஜான் வெஸ்லி சார்ள்ஸ் வெஸ்லி ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் இவள் தங்களை ஹோலி கிளப் என்று சொல்லி அழைத்துக் கொண்டார்கள் ஹோலி கிளப் பரிசுத்த கூடுகை என்று சொல்லி நாம் சொல்லலாம் கூடுகை என்ன செய்வார்கள் ஒவ்வொரு நாளும் சேர்ந்து ஜபிப்பார்கள் பைபிள் ஸ்டடி பண்ணுவார்களாம் அப்பொழுது இங்கிலாந்து ரொம்ப ஒரு 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 சாதாரண தேசமாக இருந்தது ஏழ்மையான ஒரு தேசமாக இருந்தது இப்ப இருக்கிற செல்வ செழிப்பு அந்த காலத்தில் கிடையாது நான் பேசுகிறது ஒரு நானூறு வருடங்களுக்கு முன்னூறு வருடங்களுக்கு முன்பதாக செல்வ செழிப்பு எதுவுமே கிடையாது அப்ப அவங்க போய் அந்த தெருவில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுப்பாங்களாம் பாருங்களேன் நம்ம எஸ்எஃப்ஜி ஆக்டிவிட்டீஸ் மாதிரி தான் இதுவும் இருக்குது இந்த வாலிபர்களை தான் ஆண்டவர் என்ன செய்தார் அவர் தெரிந்தெடுத்தார் தம்முடைய ஆவியை ஊற்றினார் பிரசுத்த ஆவியானவரை ஊற்றினார் இவள் என்ன செய்தார்களாம் இவள் ஆவியானவரை ஊற்றி ஆண்டவர் ஊற்றப்பட்ட உடனே விசேஷமாக ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்டை குறித்து சொல்லுகிறார் அவர் வேகமாக போய் தெருவில் நின்று பிரசங்க ஆரம்பித்தாரா தெரு பிரசங்க முதல் முன்னோடி என்று சொல்லி ஜார்ஜ் நாம் கூறுகிறோம் தெரு பிரசங்கம் சபையில பழைய காலத்துல சபைக்குள்ளதான் பிரசங்கம் சர்ச்சுக்குள்ளதான் பப்ளிக் பிளேஸ்ல கிடையாது ஆத்ம தாகம் அவர்களை அந்த டீசன்சி மறக்க செய்தது தெய்வ ஜனமே இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கம் ரெடியா இருக்கிறாங்க நான் சொன்னேன் சொன்னேன் உங்களுக்கு நம்ம தருவார் தான் எதிர்பார்க்கிறோம் ஓ ஆத்ம தாகம் நிறைந்த எங்க ஆத்மாக்கள் இருக்கிறாங்களோ எங்க ஆத்மாக்கள் இருக்கிறாங்களோ இந்த நபர்கள்ட்ட பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா உலகத்துக்கு சத்தவர்கள் எதுவுமே இவர்களை பாதிக்கவில்லை உலக தவறான மாய்மாலங்கள் மாய்மால பெருமைகள் இதெல்லாம் இவர்களை பாதிக்கவே இல்லை இவர்கள் இவருடைய எல்லாம் ஆத்துமாக்கள் எப்படியாவது ரசிக்கப்பட வேண்டும் ரசிக்கப்பட வேண்டும் இவர்கள்தான் முதல் முதலாக லே ப்ரீச்சர்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதுவரைக்கும் ஆர்டினேஷன் பெற்றவர்கள் மாத்திரம்தான் பிரசங்கிக்க முடியும் என்ற ஒரு சபையின் ஒரு சட்டத்தை மீறினார்கள் ப்ளஸ்ஸிங் யூத்மிஷன் டஸ் நெட் பிலீவ் இன் ஆர்டினேஷன் பட் இட் பிலீவ்ஸ் இன் ஒன் நாயின் சொல்லுங்க நீ பிரசங்கம் பண்ணுறதுக்கு நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருக்கணும் அதுதான் யுவர் குவாலிஃபிகேஷன் ஆர் யூ குவாலிஃபைட் இஃப் யூஆர் அனாயிண்டட் எஸ் யூ ஆர் குவாலிஃபைட் நான் சொல்ல முடியாதுங்க ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கிறார்னா யார் உங்களை குவாலிஃபை பண்ணியிருக்கிறா ஆண்டவர் குவாலிஃபை பண்ணியிருக்கிறார் பரலோகம் உங்களை குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கு தட் இஸ் அ சர்டிஃபிகேட் அபிஷேகம் என்பது ஒரு சர்டிஃபிகேட் இவர்கள் சபையின் சரித்திரத்தை மாற்றி எழுதினார்கள் சிறு குழு சிறு குழு ஒரு ஒரு சொட்டு லிட்டர் பெட்ரோலுக்கான சக்தி இருக்குதுன்னு சொல்லி தெரியுமா இருக்கு ஒரு ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டிராப்வல் டுவெண்ட்டி டூ பெட்ரோல் அவ்வளோ அட்டாமிக் எனர்ஜி அதுக்குள்ள இருக்குது முடியாது அந்த அணு அதை இதுவரைக்கும் மனிதர்கள் அதை உடைக்கிறது அந்த ஆட்டமை உடைக்கிறதுக்கு அவங்களால முடியல ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுக்கல நல்லது வீக் மெட்டல்ஸ் யுரேனியம் என்று சொல்லப்படுகிறத அந்த வீக் மெட்டல்ஸ் உடைக்கிறதுக்கு தான் இப்போ அட்டாமிக் பாம் வச்சிருக்கிறாங்க ஸ்ட்ராங் எலிமெண்ட்ஸ் ஆன ஹச் இதெல்லாம் உடைக்கிறதுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கல ஆனால் அட்டாமிக் எனர்ஜி இஸ் வெரி பவர்ஃபுல் இந்த சின்ன இதுன்னு சொல்லி தயவு செய்து யாருமே ஆண்டவருடைய படைப்பிலே இது இருக்குது சின்ன இது ஹை பொட்டன்ஷியல் சின்ன பிரேயர் சொல் தான் ப்ராத் தயசு தைச இதை அப்படி சொல்லாதீங்க அருமையான அங்கிள் அன்னைக்கு சொன்னாங்க யா கூபினும் சிறு பூச்சியே ஆ இஸ்ரேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நினைக்கிறேன் நான் ஒரு சொல்கிறேன் நான் உன் கூட இருக்கிறேன் தட்ஸ் மெஜாரிட்டி அண்ட் தாட்ஸ் சின்னஃப் அது போது உனக்கு நான் உன் கூட இருக்கிறேன் லூகா பனிரெண்டு முப்பத்தி ரெண்டில் என்ன நம்ம பார்க்குறோம் லூகா பனிரெண்டு முப்பத்தி ரெண்டு எடுத்தருள் வாசிக்கலாம் பயப்படாதே சிறு மந்தையே உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் சிறு மந்தைக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் பிரியம் பெரிய பெரிய மந்தைக்கு கூட்டங்கள் அல்ல இயக்கத்துல அருமையான தேவன் கொடுத்திருக்கான திட்டம் அந்த வீதிக்கு ஒரு ஜபக்கு என்ன பெரிய கூட்டம் இல்ல தேசி இல்ல சின்ன கூட்டம் இங்கு இரண்டு மூன்று பேர் ஒரு மணமாய்க்கூடி எழுப்புதலுக்காக வாய்க்கால்களை விட்ட நம்ம என்ன செய்யணும் கோடி ஜபிக்கணும் தாகமாய் ஜபிக்கணும் இன்னைக்கு ஒருவேளை ஒரு நானூறு பேர் நீங்க இன்னைக்கு தீர்மானம் எடுப்பீங்க அப்படின்னா பெரிய ஒரு எழுப்புதல் என்னுடைய விதை விழுந்து விடும் நீங்க ரெண்டு தேசங்களை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க அமெரிக்கா தேசத்தை குறித்து நான் சொல்லி இது வெஸ்லி சார்ஸ் பின்னி இவர்களால் இங்கிலாந்து தேசம் ரசிக்கப்பட்டது ஒரு முழு தேசம் ஆவண ஆண்டு வரை சந்தித்தது ஜார்ஜ் வைல்ஃஃபீல்டு இந்த தெருவில் போய் பிரசங்கம் பண்ணார் இவர் அமெரிக்கா போனார் அமெரிக்கா பழு உ உருவாகாமல் இருந்தது அங்கே ஆண்டவர் இன்னொரு நபரையும் வைத்திருந்தார் ஜானத்தன் எட்வர்ட்ஸ் என்று சொல்லி இந்த ரெண்டு நபர்களும் சேர்ந்து அவர்கள் ஜெபித்து அவர்கள் அவர்கள் அங்கே செயல்பட ஆரம்பித்தார்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள் ஆன்று பெரிய காரியங்களை செய்தார் பசுத்தாவின் அவர் அவங்க கூட்டங்களில் ஆண்டவருடைய வல்லமை அபரி விதமாக இறங்கினது அழுது ஒப்பு கொடுத்தார்கள் அநேகம் தேசம் மனம் திரும்பினது அப்பொழுதுதான் அவர்கள் எல்லாம் சேர்ந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று சொல்லி இந்த தேசத்தை உருவாக்கினார்களாம் ஜபத்தினால உருவாக்கப்பட்டது இன்னைக்கு எப்படி இருக்கோ நம்மளுக்கு அது இன்னைக்கு நம்மளுக்கு தேவையில்லை பட் உருவாக்கப்பட்ட ஒரு விதை ஒரு ஜப விதை என்று சொல்லி நம் மறந்து போகக்கூடாது ரெண்டு தேசங்கள் இந்த உலகத்துக்கு இந்த ரெண்டு தேசங்கள்ல இருந்து தான் அநேக மிஷினரிகளுக்கு அவர்கள் அநேக மிஷினரிகள் அனுப்பி இருக்கிறார்கள் பேர்பட்ட ஒரு சிறு சிறு விதை நம்ம பிடிக்க முடியாதுங்க உங்கள் வீட்டில் நடக்கிற செல் ரெண்டு பேர் தான் வர்றாங்கன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க பெரிய காரியத்தை நீங்கள் எதிர்பாருங்க ஒருவேளை உங்கள் தலைமுறையில் நீங்கள் பார்க்க முடியும் இல்லை என்று சொன்னால் பரலோகத்தில் அது அக்கௌண்ட் இருக்கும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நம்ம ஆண்டவர் சொல்றதை மாத்திரம் செய்தால் நம்மளுக்கு போதும் வேற எதுவுமே வேண்டாம் அந்த உலகத்திற்காக நம்ம வாஞ்சிக்க வேண்டாம் மேடைக்காக நம்ம வாஞ்சிக்க வேண்டாம் அண்டு ஒரே விட நாம் மகிமைப்படணும்னு சொல்லி நம்ம கதருவோம் அது மாத்திரமல்ல இன்னும் எழுப்புதலை குறித்து கூட நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் ரிவைவல் டிகேட் என்று சொல்லுகிறதான ஒரு எழுப்புதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் அந்த முதல் பத்து வருஷங்கள் எழுப்புதலின் பத்தாண்டு என்று சொல்லுகிறார்கள் த ரிவைவல் டிகேட் இதில் என்ன ஒரு வித்தியாசம் மற்ற எழுப்புதல்களுக்கும் இந்த எழுப்புதலுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் இது வரைக்கும் பிரசத்தாக தனிப்பட்ட நபர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தி வந்தார் சார்ஸ் ஃபின்னி டிஎல் மூடி எப்படி சொல்ல தனிப்பட்ட ஆஸ்பான் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் பயன்படுத்தி வந்த இந்த எழுப்புதல் ஆண்டவர் உடைய வல்லமை அபரிவிதமாய் ஊற்றினார் அநேகர் எழும்பு ஆரம்பித்தார்கள் அநேகர் எழும்பு ஆரம்பித்தார்கள் அது மாதிரி ஒரு இடத்துல நடக்கல இது வரைக்கும் நான் சொன்னது ஒரு தேசம் எந்த தேசம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அது மாதிரி ஒரு ஜெர்மனி தேசத்தில் நடந்தது மார்டின் லுத்தர் முதலாவது அவர் அந்த ரட்சிப்பை சபைக்கு கொண்டு வந்தார் இதெல்லாம் ஒவ்வொரு நபர்களை கொண்டு ஆண்டவர் செய்த மிக பெரிய காரியங்கள் ஆனால் இந்த பத்து ஆண்டுகளில் ஆண்டவர் சில நபர்களை அவர் பயன்படுத்தினாலும் அநேக இடங்களில் இந்த எரி எழுப்புதல்த்தி பற்றி பிடித்தது இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் இந்த பத்து ஆண்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சபைக்கு முதல் முதலாக வரங்கள் கடந்து வருகிறது ஆவியானுடைய அந்த அந்த நிரப்பப்படுதலோடு கூட அந்நிய பாஷை அடையாளங்களோடு கூட ஆண்டவர் முதல் முறையாக முதலாவது நூற்றாண்டுல இரண்டாவது நூற்றாண்டுல ஏற்பட்ட அந்த எழுப்புதலுக்கு அப்புறமாக ஒரு பதினெட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயிரம் பதினைந்தாயிரம் ஆண்டுகள் ஆண்டுகள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கழித்து முதல் முறையாக ஆண்டவர் தம்முடைய கிருபா வரங்களை அவர் ஊற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் வெல்ஸ் நாட் ரிவைவல்ல ஆண்டவர் ராபர்ட்ஸ் என்று சொல்லுகிறதான ஒரு தேவனுடைய தாசன் ஜபித்தார் என்று சொல்லுங்கள் தெரியுமா அண்டவரே வேல்ஸ் நாட் ரசிக்கப்பட வேண்டும் எனக்கு ஒரு லட்சம் ஆத்துமாக்கள் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஜபித்தாரலாம் யாராச்சும் ஒரு லட்சம் ஆத்துமாக்களுக்காக அவர் ஜபித்தார் ஆண்டவர் அதற்கு மேலாக தான் கொடுத்தார் அவர் ஜபித்த வண்ணமாகவே ஆண்டவர் அவரை எடுத்து பயன்படுத்தினார் இவன் ராபர்ட்ஸ் வேல்ஸ் நாடு ஆண்டு கண்டது அதே மாதிரி அமெரிக்காவில் வில்லியம் சைமோர் என்பவர் வேதாகமத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் அந்நிய பாஷை வரங்களோடு கூட தானே எல்லா இடத்துலையும் வந்தார் அப்ப ஏன் இன்னைக்கு யாருமே அந்த அன்னிய பாஷைன்றதான என்றதான வரத்தை நம்ம பார்க்கவே முடியலே நான் சொல்கிறது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக நல்லா கவனிங்க அப்ப யாரும் நம்ம தேசமா இருந்தாலும் சரி எந்த தேசமா இருந்தாலும் யாரும் ஆவியானவர்கள் நிரப்பப்படல யாரும் அன்னிய பாஷையும் பேசல அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் வேதத்தில் அவர்கள் பார்த்தார்கள் வில்லியம் சைமோர் ஆண்டவரே இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அது எங்களுக்கு வேணும் அதே காலகட்டத்தில் பண்டித ராமாபாய் இங்கே பூனேல நல்ல கவனிய இந்தியாவை ஆண்டவர் எப்படி நேசிக்கிறார் பாருங்க அங்கே வில்லியம் சைமோர் ஜபித்துக் கொண்டிருக்கிறார் இங்கே பண்டித ராமாபாய் இங்க ஜபித்துக் கொண்டிருக்கிறார் புனேல அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா மிசோரா மணிப்பூர் இருக்கிறதான அந்த ஏரியாவில் வேல்ஸ் நாட்டிலிருந்து வந்த மிஷினரிகள் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் எல்லாரும் தங்களுடைய நாட்டில் இவன் ராபர்ட்ஸ் ஊழியத்தின் மூலமாய் இவ்வளவு பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதே எல்லாரும் ரச்சிக்கப்படுகிறார்களே ஆவியானவர்களால் நிரப்பப்படுகிறார்களே கதறி அழுது சபைக்குள்ள சேர்க்கப்படுகிறார்களே பரிசுத்த ஆவியின் அந்த கிரியை அப்போ சில நடவடிக்கைகள் நடந்த அதே கிரியை நடந்து கொண்டு இருக்கிறது ஏன் எங்களுக்கும் அப்படி நடக்கல அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் அந்த மிசோரம் மணிப்பூர் அசாம் பகுதியில் அவர்கள் எல்லாம் கூடி ஜபிக்க ஆரம்பித்தார்கள் இந்த மூன்று இடங்களிலையும் ஆண்டவர் ஒரே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாவது ஆண்டு ஐந்தாவது ஆண்டுல ஆண்டவத்தினுடைய வல்லமை அபரிவிதமாய் விதமாய் ஊற்றினார் பூனே நார்த் ஈஸ்ட் இந்தியா மிசோரம் மணிப்பூர் அஸ்ஸாம் நாகலாண்ட் பகுதியில் அதே மாதிரி அசூசா ஸ்ட்ரீட் அசூசா வீதி என்று சொல்லப்படுகிறதான ஒரு சிறிய ஜப ஆவியான ஒரு வல்லமையா இறங்கினார் இதற்கு மேலே ஒருவேளை நிறைய இடத்துல இறங்கியிருக்கலாம் பட் நம்மளுக்கு ஹிஸ்டரி கிடையாது மூணு இடங்களில் ஆண்டு வல்லமையாக இறங்கினார் இன்னைக்கு அந்த அசூசா வீதியில எழுப்பப்பட்ட அந்த எழுப்புதல் மூலமாக தான் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகள் சர்ச் ஆஃப் காட்ஸ் சபைகள் மாறதனான திருச்சபைகள் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் அங்கிருந்து வந்தது இந்தியாவில் இன்னைக்கு மிசோரம் ஸ்டேட்ல உங்களுக்கு தெரியுமா மிசோரம் ஸ்டேட்ல போய் நீங்க நீங்க நம்ம நம்ம தேசத்துல இருக்கிற ஒரு ராஜ்யத்தை குறித்து நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன் அந்த ஸ்டேட்ல போய் நீங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னா பைபிள் டிகிரி இல்லாம உங்களுக்கு கிடையாது நம்ம தேசத்திலும் இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் இருக்குது எழுப்புதலின் விதை இருக்கிறது மறந்து போக கூடாது ஏன் அப்படிப்பட்ட காரியங்கள் இங்கே நடக்க கூடாது நாட் அப்படின்னு சொல்லுகிற கேட்கிற நபர்கள் தான் இன்னைக்கு இல்லை கிதியோன் போல ஆண்டவரை எங்கள் எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அந்த அற்புதங்கள் அடைய அடையாளங்கள் எங்கே ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவன் எங்கே விழித்துக் கொள்ளுகிறவன் எங்கே எனக்கு யாரும் இல்லை ஏதோ ஒருவனை தேடினேன் ஆண்டு தேடிக்கொண்டே இருக்கிறார் ஒரு பெரிய கூட்டத்தின் மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார் நான் இருக்கிறேன் ஆண்டு எல்லாரும் சொல்லுவோம் நான் இருக்கிறேன் ஆண்டு நான் இருக்கிறேன் ஆண்டு வரேன் ஏன் வாழ்க்கையில் முதலாவது எழுப்புதல் அனுப்புங்க என் தனிப்பட்ட வாழ்க்கையில ஜபா வாழ்க்கையில ஒரு மாறுதல் வேணும் என்னையும் எழுப்புதல் ஒரு கருவியாய் நீர் மாற்றுங்க வர நான் உலகத்துக்கு சாகட்டும் நாமும் மகிமைக்காக நான் வாழட்டும் என்று சொல்லி நாம் இருக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல நீங்கள் நல்லா கவனிங்க இந்த ஆவியானவரால் நிரப்பப்படும் நிரப்பப்படணும்னா நிறைய 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 பேர் என்ன நினைப்பாங்க பிரதர் இதெல்லாம் ஊழியம் செய்யறதுக்கு மாத்திரம் தானே நான் ஒரு செகுலர் லைஃப்பில் இருக்கிறேன் நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன் நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் கவர்மெண்ட் ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு எதுக்கு பெருசுத்த ஆவியானவர் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா தானியல் தானியலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தானியல் ஐந்து பதினொன்னு எடுத்தவர்கள் வாசிக்கலாம் தானியல் ஐந்து பதினொன்னு பாருங்க ஒரு புரஜாதி ஒரு ராஜஸ்திரி இவனமாய் சொல்லுகிறார் தானியலை குறித்து உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான் அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது தானியல்

தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார்களா அதுதான் சாட்சி அதுதான் எழுப்புதல் எந்த வேலையாக இருந்தாலும் சரி முழு நேர பணியாக இருந்தாலும் சரிதான் வியால் நீட் த ஃபுல்லஸ் ஆஃப் ஹோலிஸ் பிரிட்ஜ் ஆண்டவரை அறியாத பார்வோம்னு சொல்லுகிறான் ஒரு ராஜா சொல்லுகிறார் ஒரு ராஜாவை ஆண்டவர் சொல்ல வைக்கிறார் வைக்க ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு நபர் தேவை 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 கடைசியாக நம்ம தென்னிந்தியாவில் நடந்தவரின் ஊற்றுதல் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் பார்த்தோம் பூனேல பார்த்தோம் ஆண்டவர் கடைசியாக அசைவாடினது நம்ம இருக்கிற தமிழகம் ஆந்திரா பகுதிகளில் ஆண்டவர் ஒரு சில நபர்களை ஆண்டவர் பயன்படுத்தினார் லேமேன் இவாஞ்சலிக்கல் ஃபெலோஷிப் என்று சொல்கிறதான ஒரு நிறுவனத்துக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள் லேமேன் மத்தியில் ஒரு எழுப்புதலை என் டேனியல் மூலமாக ஆண்டவர் அங்கே செய்தார் இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலிருந்து முதலாவது ஆயத்த செய்தியில் அறுபதுகளில் இருந்து அநேக இயக்கங்கள் அங்கே உருவாகினது அநேக இயக்கங்களை பரிசு தாவியானவர் தம்முடைய தாசர்கள் மூலமாய் உருவாக்கினார் பக்சிங் புதிய முறைமை சபைகளை அவர் ஸ்தாபித்தார் ஆந்திராவில் நீங்க பார்க்கலாம் பக்சிங் அசம்பிளி என்று சொல்வார்கள் புதிய முறைமையில முதல் முறையாக அப்படிப்பட்ட ஒரு சபை சங்கம் உருவானது அது மாத்திரமல்ல கோயில்பட்டியில் எழுப்புதல் சிறு மத்திய ஒரு எழுப்புதல் உண்டானது சகோதரர் திரு பி சாமுவேல் டாக்டர் சாமுவேல் கமலேசன் டாக்டர் தியோடர் எழுப்புதல உருவானவர்கள் அதே தான் ஆண்டவர் வாலிபல் மத்தியில எழுப்புதலை ஊற்றினார் ஒரு சில வாலிபர்கள் காரைக்குடி இன்ஜினியரிங் காலேஜில் அவங்க இதே மாதிரி தான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க இதே தாகத்தோடு தான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த படிக்கிறோமே நாங்கள் வேல்ஸ் நாட்டு எழுப்புதலை குறித்து படிக்கிறோமே இவன் ராபர்ட்ஸை குறித்து படிக்கிறோமே சார்ஸ் பினியை குறித்து படிக்கிறோமே ஜான் வெஸ்லே குறித்து படிக்கிறோமே டிஎல் மூடியை குறித்து படிக்கிறோமே எல்லாமே கேள்விப்பட்டே கொண்டே இருக்கிறோமே எங்க வாழ்க்கையில ஒன்னும் இல்லையே இது வரைக்கும் நான் அனுபவிக்கலையேன்னு சொல்லி அவங்க கதறிக்கொண்டே இருந்தார் அந்த தாகத்தின் ஒரு காரணமாகத்தான் இந்த இயக்கம் இன்னைக்கு நிற்கிது சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் ஆலலுயா எழுப்புதலே ஆண்டு ஒரு உருவாக்கின ஒரு இயக்கம் ஆலுயா ஆண்டு ஒரு எழுப்புதலின் விதையை இன்னும் வைத்திருக்கிறார் இன்னும் வைத்திருக்கிறார் அதை அது இந்த எழுப்புதலினுடைய அக்கினியை தான் ஆண்டோர் நம்மிடமும் இந்த காலகட்டத்தில் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் ஏதோ மறுபடியும் நான் செய்ய ஆசைப்படுகிறேன் ஒரு கூட இந்த உலகத்தை நான் அசைக்க ஆசைப்படுகிறேன் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை முந்தின ஆலயத்தை பார்க்கணும் பெரிதாக இருக்கும் வரைக்கும் நாம் வாசி இந்த ஆறு எழுப்புதலும் சரிதான் இனிமேல் வரப்போற எழுப்புதல் ஆண்டர் உங்களை கொண்டு பயன்படுத்த போகிற எழுப்புதல் நான் சொல்லுகிற இந்த காரியங்களை விட பல நூறு மடங்கு அதிகமாயிருக்கும் அதிகமாயிருக்கும் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நான் சொல்லல தேவனுடைய வார்த்தை வண்ணமாய் சொல்லுகிறது வார்த்தை வண்ணமாய் சொல்லுது வார்த்தை சொல்லுகிறது இயக்கத்துல சிறுவர்கள் மத்தியில ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது கர்நாடகாவில் அதே அண்ணன் சொன்னாங்க ஆயத்த செய்தியில சிறுவர்கள் மத்தியில ஆண்டவர் வல்லமையாய் ஹூப்ளியில கிரியேட் செய்தார் அதன் மூலமாய் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு பெரிய காரியங்களை ஒரிசாவுல கிராமம் கிராமமாக ரட்சிக்கப்பட்டார் கிராமம் கிராமமாக கடந்து வந்தார்கள் இந்த காலகட்டங்களில அது மாத்திரம் அல்ல அதே ஆவியானவர் இன்றும் அவர் கிரியேட் செய்து கொண்டே இருக்கிறார் ஃபிஜிமா என்று சொல்லி முதலாவது நமது பழைய பெயர் ஃபிஜிமா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு பிளஸ்ஸிங் யூத் மிஷன் என்று அதை பெயர் மாற்றம் செய்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் கொடுத்த எஸ்ஐ கீழ் முப்பத்தி நாலு இருபத்தி ஆறு எல்லாரும் அந்த வாசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் முப்பத்தி நாலு இருபத்தி ஆறு எல்லோரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம் ஆண்டு கொடுத்துருக்கதான இந்த நமது இயக்கத்திற்காக ஆண்டு கொடுத்துருக்க வாக்கு தத்துவம் இதுதான் சேர்ந்து வாசிக்கலாமா ஒன் டூ த்ரீ நான் அவர்களையும் என் மேற்றின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக மாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன் ஆசிர்வாதமான மழை பெய்யும் ஆண்டவர் வாக்கின்படி ஆண்டவரே நீர் கிரேசிங்கன்னு சொல்லி போய் ஜபிக்க போகிறோம் நீர் சொல்லியிருக்கிறீங்க காலையில் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் எழுப்புதல் தெய்வனுடைய செயல் காலையில் ஆண்டவர் நம்மளோடு பேசினார் ஏ எழுப்புதல் வாக்கு தத்துவங்களின் மூலமாக அவர் உடன்படிக்கை நிறை நினைவு கூறுகிற தேவன் ஆண்டவரே வர வி கே நாட் பிரெயின் இங்கே யாரும் எழுப்புதலை கொண்டு வர முடியாது நான் நம்மளாம் ஜபித்தோன்னு ஆண்டவர் இறங்க போகிறார் கூக்கர் என் காது கேட்டது அவள் விடுகிற பெருமூச்சை நான் கேட்டேன் இப்பொழுது நான் இறங்கி வரட்டும் ஜனங்களை ஆசிர்வதிக்கட்டும்னு சொல்லி நம்ம நம்ம ஜெபிக்கிறப்ப ஆண்டோர் அவர் வரப்போகிறார் இந்த குரூப்புக்கு ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்துவம் என்ன தெரியுமா ஆகாய் ரெண்டு ஒம்பது நான் சொன்ன அந்த வாக்குத்தம் தான் முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் எல்லாரும் ஜெபிக்கலாமா தாகத்தோடு ஜெபிக்கலாம் நம்ம கொஞ்சம் நேரம் ஜெபிக்க போகிறோம் டைம் கொஞ்சம் இருக்குது நம்ம கொஞ்ச நேரம் நம்ம நல்லா ஜெபிக்க போகிறோம் எல்லாரும் எழுந்திருக்கலாம் ஹால லூயா ஹால லூவியா எல்லாரும் எழுந்திருக்கலாம் தாகத்தோடு ஆண்டு தேட போகிறோம்

கொடுத்திருப்பார் என்று சொன்னால் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில் உந்துதலை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் இந்த கடைசி கால எழுப்புதல்ல ஆண்டவருக்கு நீங்க தேவைப்படுறீங்க ஹால லூயா எல்லாரும் ஜபிக்கலாம் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா எல்லாரும் ஜெபிக்கலாம் எல்லாரும் ஜெபிக்கலாம் எல்லாரும் ஜபிக்கலாம் எல்லாரும் ஜபிக்கலாம் தேவனே இறங்குமையா தேவனே இறங்குமையா வாய்களை திறந்து ஜெபிக்கிற நேரம் இது ஹால கதறுகிற நேரம் இது அவள் இடுகிற கூக்குரலின் சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார் ஹால லூயா ஆண்டவரே என் மனம் இறங்கும் ஐயா போதும் ஆண்டவரே ஹாலலு ஐம் சோ டிஸ்கரேஜ் ஆண்டவரே எத்தனை எத்தனை தடவை பிரசங்கம் பண்ணாலும் தெர் இஸ் நோ எஃபெக்ட் ஆன் பீப்புள் ஆண்டவரே ஹாலலு பிரசங்கம் பிரசங்க ஊழியத்தில் இருக்கிற எல்லாரும் கூட சேர்ந்து ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே நான் போகிற இடங்களில் பிரசங்கம் பண்றேன் ஆனா ஒரு பெரிய ஒரு மாறுதல் இல்லையே ஆண்டவரே இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மாறுதல் அக்னி நம்ம தரட்டும் ஓ ஹாலலு யா ஹாலலு ஓ நேர நிறைய நேரங்களில் நான் சோர்ந்து போய் விடுகிறேன் ஆண்டவரே என்னுடைய பிரச்சனைகள் என்னுடைய இதெல்லாம் பார்த்து நான் சோர்ந்து போய்விடுறேன் ஆள் அல்லு ஆண்டவர் சொல்லுகிறார் சோர்ந்து போகாதே ஆள் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போகாதே நீ பலப்படு நீ ஆயத்தப்படு உன்னோடு கூட இருக்கிற கூட்டத்தை நீ ஆயத்தப்படுத்து இதோ காலம் சமீபமாக இருக்கிறது ஓ கடைசி நாட்கள் நீ நாவியை நான் ஊற்றுவேன் ஓ ஹாலலூயா 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 ஆண்டவரே என்னை நீர் எடுத்து பயன்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் எல்லாரும் ஜெபித்துக்கொண்டே இருங்க விட முடியாத பாவ பழக்க வழக்கங்கள் ஓ கத்தருடைய பயமில்லாமல் இருக்கிறதா ஹால லூயம்மை பற்றிய ஒரு பயம் ஆண்டவரே எனக்கு தேவை வேதத்தை மணிக்கணக்கில் வாசிக்கிறதான அனுபவம் எனக்கு தேவை ஹால லூயா முன்னாடி உட்கார்ந்து வச்சிட்டு இருக்கிறீங்களா விக்ரஹ ஆராதனை உங்கள்கிட்ட இருக்கிறதா ஆல லூயா விக்ரஹ ஆராதனை அசுத்தம் ஹால லூயா நேரத்தை கொள்ளடுகிற சத்ருன் கிரியை எல்லாம் சுத்தரிக்கப்படுவதாக ஆல லூயா ஹால லூயா ஹால பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா ஓ ஜெப நேரங்கள் எல்லாம் பேசுகிற நேரம் உங்களாய் மாறிக்கிட்டு இருக்கிறதா ஓ ஹாலல

ஒரு மனமாய் எல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கணுமே தேவா கதறுகிறே என் தேசத்தின் மேல் மனமிரங்கும் தேவா கதறுகிறே என் தேசத்தின் மேல் நீர் ஆண்டவர் இடைப்பட்டு அது கிருபைக்காக நன்றியோடு கூடமே துத்தேக்கிறேன் ஆண்டவரே நான் நாங்கள் உமக்காக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து எதிர்பார்க்குற எல்லா காரியங்களையும் நாங்கள் ஆண்டவரை உடனுக்குடன் கீழ்ப்படைந்து ஜப வாழ்க்கையால் நிறைக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யும் வசனத்தின் தாகத்தால் நாங்கள் நிறைந்து காணப்பட உதவி செய்யும் உலகத்தினுடைய அந்தகாரத்தின் கிரியைகளிலிருந்து நாங்கள் விலகி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் கடைசி காலையில் புதில் நடுவரே என்னையும் ஒரு நண்டு ஒரு கருவியாக நீர் எடுத்து பயன்படுத்தும் ஜபிக்கலாமா என்னையும் அன்றுவரே நான் ஒப்புக் கொடுக்குறேன் அன்றுவரே நீர் செய்ய சொல்வதை நான் செய்ய நான் அன்றுவரே நான் ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன் அன்பரை என்ன நீங்கள் சொல்வீங்களோ அதை நான் செய்கிறது கிரடி எனக்குன்னு சொல்லி நான் எதை எதிர்பார்க்க மாட்டேன் பீப்புளை ரெகக்னைஸ் பண்ணுன்னு சொல்லி நான் எதிர்பார்க்க மாட்டேன் ஜனங்களை என்னை வந்து ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்க மாட்டேன் நல்லவரே உதவிச்சு அன்றவரை உங்களோட கருத்தில கொடுக்குறோம் தொடர்ந்து மெத்த ஒவ்வொரு வருகிற ஒவ்வொரு செஷன்லேயும் தாவே என அளவு அண்ட ஒரு அளவு இல்லாமல் நீங்கள் மொத்தியிலையும் கிரியேஸ் செய்ய வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் சேஷமாக ரெண்டு இரவும் அந்த நாளைக்கு காலையில் நடக்கிற ஒவ்வொரு செஷனும் உடைய கரத்தில் உப்பு கொடுக்கணும் பெரிய காரியங்களை செய்யுங்க தொடர்ந்து க்ரியேஸ் செய்யுங்க ஏ சுமி நாமுத்தில பிதாவே ஆமே அமர்லாம்